ஹே காய்ஸ், வெல்கம் டு ஷாமி குக்கிங் மந்த்ரா. நான் இன்றைக்கி வந்து ஆம்லா, தட் இஸ் கூஸ்பெரி, நெல்லிக்காய் இதை வச்சு ஒரு சட்னி பண்ண போகிறேன். ஒரு துவையல், ஒரு என்ன வேணுனாலும் நீங்கள் இதை சொல்லலாம், பட் இட்ஸ் கோயிங் டு பி அ திக் கைண்ட் ஆஃப் துவையல். இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆம்லா எவ்வளோ நல்லது சொல்லிட்டு. ஐ டோன்ட் ஹாவ் டு டெல் அபவுட் ஆம்லா, இட்ஸ் குட்னஸ். ஸோ இது இந்த சட்னி ஒரு துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இட் நீட்ஸ் அ வெரி லெஸ் இன்க்ரீடியன்ட், ஜஸ்ட் ஜிஞ்சர் அண்ட் க்ரீன் சில்லி ஆர் ரெட் சில்லி, வாட் எவர் யூ லைக். பட் ஐ எம் கோயிங் டு யூஸ் ரெட் சில்லிஸ், ட்ரைட் ரெட் சில்லிஸ். ஸோ ரெட் சில்லிஸ், ஜிஞ்சர் அண்ட் திஸ் கூஸ்பெரி, ஜஸ்ட் 3 ஐட்டம்ஸ். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தாளிக்கலாம். தின்னாக கட் பண்ணியிருக்கேன் சீடெல்லாம் எடுத்துகிட்டு. தோல் சீவி வச்சிருக்கியா? ஆமாம், தோல் சீவி வந்துச்சு. குவான்டிட்டி வந்து உங்களோட இஷ்டம், எவ்வளோ ப்ரப்போர்ஷன் இட்ஸ் அப் டு யூ. பிகாஸ் நான் வந்து இப்போ ஹாஃப் கிலோ கிட்ட இருக்கிற நெல்லிக்காயில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் ஃபார் ரசம். அண்ட் அந்த நெல்லிக்காய்க்கு கொஞ்சம் எவ்வளோ ஒரு ஜிஞ்சர்னால் ஒரு 100 கிராம்ஸாக 150 கிராம்ஸ் இருக்கலாம் ஜிஞ்சர். இந்த காம்பினேஷன் வில் ஒர்க், ரொம்ப நல்லாயிருக்கும். நெல்லிக்காய் வித் இஞ்சி, இது வந்து குண்டு மிளகாய் நான் யூஸ் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க குவான்டிட்டி. பட் இஃப் யூ வாண்ட் மோர் ஸ்பைசி யூ கேன் ஆட் மோர். ஸோ இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். இந்த மாதிரி ஒரு திக்கான ஒரு இது எடுத்துக்கோங்க, அப்போ தான் அது சாட்டே ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும். கனமான பாத்திரம், எஸ், கனமான ஒரு பாத்திரம். ஐ ஹவ் டேக்கன் எ குக்கர். ஸோ இதில் மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் உங்கள் இஷ்டம் என்ன வேணால் இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் கடுகு, வெந்தயம் போடலாம், தட் இஸ் அப் டு யூ. எனக்கு என்னென்னா இந்த நெல்லிக்காயோட ஃப்ளேவரும் இஞ்சியோட ஃப்ளேவரும் நல்லா தெரியணும்னா அதுக்கு அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக பண்ணால் அது வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்காது சாப்பிட்றது. இப்போ இதில் வந்து ஜிஞ்சரும் போட்டேன் நான், சாப் பண்ணி வச்ச ஜிஞ்சர். அதே மாதிரி குண்டு மிளகாய் அந்த காம்போடவே போட்டுருக்கேன். அது நல்லா க்ளீனாக இருந்தால் அப்படியே போடலாம். இப்போ உங்களோட இஷ்டத்துக்கு உப்பு, டீ, சால்ட். இப்போ இது வந்து சாட்டே ஆகிட்டுருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் லெட் இட் பிகம் லெஸ், தட் இஸ் ரெடியூஸ், அதுக்கப்புறம் சாஃப்ட் ஆகும். தென் இ வில் டர்ன் இட் ஆஃப் அண்ட் தென் கூல் பண்ணி பிளெண்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஐ ஃபீல் இது போகிறோம், நாட் மோர் தென் 2 மினிட்ஸ், லைக் 2 மினிட்ஸ் கூட ஆகலை, பட் இட்ஸ் வாட் குக்ட். ஸோ இது வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போவே, இவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை நிறுத்திட்டேன் நான். ஸோ லெட் இட் கூல். ஸோ இப்போ இது ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா மிக்சியில் போட்டுடலாம். ஸோ இப்போ அது வந்து ஆற வைக்கிறேன். ஸோ அது கூல் ஆகட்டும். தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ஸ்பெட்டில் அரைச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அரைச்சா நல்லாயிருக்கும். வேணா உங்கள் மிக்ஸி அரைப்படலைன்னா யூ கேன் ஆட் ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள், தட் இஸ் 1 ஸ்பூன் ஆஃப் வாட்டர், நாட் மோர் தென் தட். இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா கோர்ஸாக நல்லாயிருக்கு. ஐ வாண்ட் இட் டு பி லைக் திஸ். ஸோ இப்போ நான் வந்து இந்த துவையலோட பூரி, மார்னிங் வச்ச பூரி வச்சு சாப்பிட போகிறேன். நீங்கள் அதை ரோல் பண்ணி சாப்பிடலாம், ரோல் பண்ணி சாப்பிடலாமா?
ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப பிடிச்சதோட இந்த மாதிரி மெடிசன் ஐட்டம் வச்சு சாப்பிட்ருங்க. லாட் ஆஃப் அந்த ஃபீல் இருக்காது, ஐயோ நெல்லிக்காய் சாப்பிட்றோம் அப்படி தெரியாது. ஏன்னா சாப்பிட்றது பூரியோட. ஸோ இட் வில் பி நைஸ். அந்த இஞ்சி நெல்லிக்காய் ரெண்டு ஃப்ளேவரும் நல்லா இஞ்சி இருக்கனால இஞ்சி துவையல் மாதிரி தெரியும். வேற ஏதாவது போட்டோம்னா நாலஞ்சு விதமாக ஒரு மாதிரி மாறிடும். பெட்டர் ஐ ஃபீல் திஸ் இஸ் குட். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ கைஸ்.